வணக்கம். G3 செய்திகளுடன் இணைந்திருப்பது செல்வி சுபாமணிமாலா. திமுகவில் இருக்கும் செந்தில் பாலாஜி போன்றவர்களை வைத்து அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் பிஜேபிக்கு இல்லை. பிஜேபி மாநில துணைத் தலைவர் ராமலிங்கம் கரூரில் பேட்டி. இனி விரிவான செய்திகள். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு கரூர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞரணி சார்பில் இரத்த தான முகாம் பிஜேபி கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் செந்தில்நாதன் இரத்த தானம் வழங்கி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட அளவிலான கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டு சுமார் 50 மேற்பட்டோர் இரத்த தானம் வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவரும் சேலம் பெருங்கோட்ட பொறுப்பாளருமான முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது வரும் நாடாளுமன்ற தேர்தல் அகில இந்திய அளவில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் நடைபெறும், பிரதமர் வேட்பாளராக மீண்டும் மோடி போட்டியிடுவார் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தாயார் அனைத்து வழிபாடுகளிலும் ஈடுபட்டு வருகிறார். இதுபோன்ற சூழலில் உதயநிதி ஸ்டாலினை புதிய பெரியார் பிறந்துவிட்டார் என போஸ்டர் அடித்துள்ளனர். அது சரியில்லை என்றும், சனாதன தர்மம் என்பது ஒழுக்கமான நடவடிக்கை, ஒழுக்கமான வாழ்க்கை நெறிமுறை என்பதுதான் என்றார் அவர். திமுகவில் உள்ள செந்தில் பாலாஜி போன்றோரை வைத்து அரசியல் நடத்த வேண்டிய அவசியம் பிஜேபிக்கு இல்லை என தெரிவித்தார். ஜிடி செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத்குமார். தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் அகில இந்தியாவிலே நாங்கள் தேர்தல் போட்டோம். சனாதன தர்மம் கூட அதை பற்றிய பிரச்சனையை கூட உதயநிதி எதற்காக எடுத்தார்? அவங்க வீட்டில் அவங்க தாயார் தொடர்ந்து கடைபிடித்துக் கொண்டிருக்காங்க. ஆக சனாதன தர்மத்துக்கு எதிராக உதயநிதியினுடைய வாதம், ஏதோ அவர் போஸ்டர் அடிக்கிறார்களே புதிய பெரியார் பிறந்து விட்டார்களா, அதெல்லாம் கிடையாது. சனாதன தர்மம் என்பது ஒழுக்கமான நடவடிக்கை, ஒழுக்கமான வாழ்க்கை நெறிமுறை. இதுதான் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள G3 ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.